வணக்கம் நண்பர்களே, நான் நிக்சன். இன்றைய தினம் உலகத்திலேயே ஆழமான, உலகத்திலேயே இதுவரைக்கும் ஆழமான ஒரு கடல் பகுதியாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற மரியானா ட்ரெஞ்ச், இதை தான் நம்ம இன்றைய தினம் பார்க்க போகிறோம். இன்றைய தினம் உங்களுக்கு மரியானா ட்ரெஞ்சை பற்றி யாராவது தெரியல, நீங்கள் கேள்விப்படவே இல்லை அப்படியா இருந்துச்சுன்னா, முதலாவது பார்த்துக்கொள்ளுங்க. இது வந்து பசிபிக் ஓசியனில் ஒரு குறிப்பிட்ட மரியானா அப்படின்ற ஒரு தீவுலேருந்து 200 கிலோமீட்டர் கிட்ட தொலைவில் இருக்கிற ஒரு பகுதி தான் மரியானா ட்ரெஞ்ச் அப்படின்னு சொல்லப்படுறது. இது 1860 இந்த உலகத்தின் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களுக்காக வந்து கடல்களினுடைய ஆழத்தை வந்து அளக்கிறதுக்காக வந்து ஆராய்ச்சிகள் மாதிரிக்கு செஞ்சு கொண்டிருக்காங்க. அப்படி ஒவ்வொரு கடலின் ஆழத்தை வந்து அளக்கக்குள்ள இந்த மரியானா ட்ரெஞ்ச் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல என்ன செய்யறாங்கன்னா, ஆழத்தை அளக்குறாங்க. கிட்டத்தட்ட இந்த ஆழம் வந்து சரியான எவ்வளோ ஆழம் அப்படின்றதை கண்டுபிடிக்கவே முடியல. அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கல், ஒரு பாறத்தை வந்து பார்த்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா, வந்து ஒரு கயிறில் வந்து நுனிப்பகுதியில் கட்டினதுக்கு பிற்பாடு உள்ளே விடுவாங்க. கடல் பகுதியில் எவ்வளோ ஆழம் இருக்கு அப்படின்னு ஒரு நங்கூரமான வைத்துக் கொள்ளுங்களேன், அப்படி விடுவாங்க. ஆனால் இந்த மரியானா ட்ரெஞ்ச் அப்படின்னு சொல்லப்படுற பகுதியில் ஆழம் போய்கொண்டிருக்கே தவிர எவ்வளோ ஆழம் அப்படின்றது கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ அதன் பிற்பாடு அவங்க அந்த ரிசர்ச் வந்து கண்டுபிடிக்கிற அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகுது. அதன் பிற்பாடு மறுபடியும் என்ன செய்கிறாங்கன்னா, நார்மலாக ஒரு ரேடியேஷன் அப்படின்ற ஒரு கருவி மூலம் தான் கண்டுபிடிக்கிறாங்க. ரேடியேஷன் அப்படின்னா என்னென்னா, நார்மலாக ஒரு ரேடியேஷன் அப்படின்ற, இப்போ நான் கதைக்கிற இந்த காற்று, இந்த ஒளி, இந்த சத்தம் என்ன செய்யும்னா, இப்படி தெரிஞ்சு இந்த முன்னுக்கு இப்படி ஒரு பகுதி இருக்குன்னா, ஏதாவது பொருள் ஏதாவது இருக்குன்னா இதில் பட்டு மறுபடியும் வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி கண்டுபிடிக்கிற ஒரு கருவி என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ரேடியேஷனை வந்து உள்ளுக்கு அந்த கடல் பகுதியில் அனுப்புகிறாங்க. அப்போ கீழே எவ்வளோ ஆழம் இருக்கோ அதில் மறுபடியும் பட்டு வெளியே வரணும். வெளியே வந்துச்சு அப்படியா இருந்துச்சுன்னா அவங்களால கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்படித்தான் இந்த மரியானா ட்ரெஞ்ச் அப்படின்னு சொல்லப்படுற ஆழத்தை கண்டுபிடிக்கிறாங்க. உலகத்திலேயே இதுவரைக்கும் மரியானா ட்ரெஞ்ச் அப்படின்னு சொல்லப்படுற கடல் பகுதி தான் இந்த பகுதி தான் உலகத்திலேயே ஆழமான கடல் பகுதி அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல இதுல வந்து பல ஆச்சரியமூற்ற, பல அறிவியலுக்கு எதிரான பல சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. ஸோ அதை தான் இன்றைய தினம் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போறேன். அதற்கு முதல் இந்த மரியானா ட்ரெஞ்ச் அப்படின்றது எங்க இருக்குன்றத சரியா தெளிவாக பார்த்துக்கொள்வோம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா பசிபிக் ஓசியன் மரியானா ட்ரெஞ்ச் சொல்றது இங்கதான், அதாவது பிலிப்பைன்ஸுக்கும் அமெரிக்கா நாட்டுக்கும் பாத்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா நடுவில் இருக்குது. ஸோ இந்த பாருங்க, இங்க தான் இருக்குது, இந்த பிளேஸ்ல தான் இருக்குது. இங்க பாத்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா ஸ்ரீலங்கா, இந்தியாலாம் இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கா இருக்குது, இங்க பிலிப்பைன்ஸ் இருக்குது. இதுக்கு நடுப்பகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரியானா ட்ரெஞ்ச் அப்படின்னு சொல்லப்படுற பகுதி இருக்குது. இதில் இன்னும் வந்து ஆச்சரியமூட்டுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஜெல்லி ஃபிஷ் அப்படின்றது இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த பகுதியில் வாழப்படுறதா சொல்லப்படுது. ஆனால் இந்த பகுதியில் மரியானா ட்ரெஞ்சுன்னு சொல்லப்படுற பகுதியில் எந்த ஒரு உயிரினமே வாழ்கிறதுக்கு சந்தர்ப்பமே இல்லை. அதைத்தான் இன்னும் உங்களுக்கு ஆச்சரியமான பல சம்பவங்களை சொல்ல போகிறேன். ஸோ அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா, இது வந்து 3D போட்டோவில் எடுக்கப்பட்டிருக்குது. மரியானா ட்ரெஞ்ச் அப்படின்றது மிகவும் வெறும் இருட்டு. இப்போ நீங்கள் வந்து ஒரு ரூமில் இரவு 12 மணிக்கு எந்த ஒரு வெளிச்சமே இல்லாமல், எலக்ட்ரிக் இல்லாமல், வெறும் இருட்டிலிருந்து எப்படி இருக்கும், கண்ணை கருப்பனை தானே இருக்கும். அதே போல் அந்த மரியானா ட்ரெஞ்ச் அப்படின்ற ஆழத்தில் எந்த ஒரு வெளிச்சமே இருக்காதான், வெறும் இருட்டு போல தான் தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதில் இன்னும் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் இன்னும் ஆச்சரியமூற்ற பல சம்பவங்கள் இருக்குது. அதில் முதலாவது மரியானைய அகலி அகலி அல்லது மரியானா அகலி மேற்கு பசிபிக் பெருங்கடலில் மரியானா தீவுகளுக்கு கிழக்கே 200 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இது பூமியின் ஆழமான கடல் அகலியாகும். இது பிறை வடிவமானது மற்றும் 2550 கிலோமீட்டர் நீளமும் 69 கிலோமீட்டர் அகலமும் கொண்டது. இதனுடைய உயரம் பார்த்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா 10994 மீட்டர். அதாவது இதனுடைய உயரம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா, கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டருக்கும் கூட, சரியா? அது 10 கிலோமீட்டருக்கும் அதிகமாக இருக்குது. இதனுடைய வடிவம், அதாவது இதனுடைய பிற வடிவமானது 2550 கிலோமீட்டர் நீளம் இருக்குது, 69 கிலோமீட்டர் அகலமும் கொண்டது, சரியா? இதனுடைய உயரம் வந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர், உயரமே வந்து 10 கிலோமீட்டர் இருக்குது, அகலம் பல கிலோமீட்டர் இருக்குது. பயங்கர இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கதைக்கும் பொழுது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இந்த உலகத்தில் 1860 இந்த மரியானா ட்ரெஞ்ச் அப்படின்ற ஒரு இடம் கண்டுபிடிக்கப்படுது. அந்த நாள் தொடக்கம் இந்த நாள் வரைக்கும் மரியானா ட்ரெஞ்சில் 4 ரிசர்ச் மற்றும் 4 தடவை தான் மரியானா கடல் பகுதிக்குள்ளே போயிருக்கிறாங்க. முதல் தடவை போனவங்க 2 பேர் உயிரை படையை வைத்து போயிருக்கிறாங்க. ஸோ அவங்க கண்ட காட்சிகளெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் இந்த உலகத்திலேயே அவங்க கண்டிராத அரிய வகை உயிரினங்களும், மோசமான உயிரினங்களும், மோசமான மிருகங்கள் போல உயிரினங்களையும் பார்த்துருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பகுதியில் இன்னும் ஆச்சரியம் என்னென்னா, இந்த என்னுடைய கை இருக்குன்னு வைங்களேன், இந்த கை அப்படின்றது நார்மலாக எலும்பு இருக்க ஒரு பலமானது. அந்த பகுதியில் மனிதனுடைய இந்த கையை வந்து அதில் இருக்கிற வைப்ரேஷன், அதில் இருக்கிற வந்து அந்த பவர் வந்து அந்த ஒரு அழுத்தம் அப்படின்றது இந்த கையை வந்து அப்படியே உடைக்குமா, அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் ஒன்று அந்த நீரினுடைய அழுத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதையும் விட நம்ம ஆச்சரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து மனிதனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே அதில் இருக்க முடியாதா, அந்த அளவுக்கு அந்த நீரினுடைய அழுத்தமாக இருக்கலாம், அந்த நீர்
நீரினுடைய தன்மையாக இருக்கலாம், வெறும் இருட்டு பகுதிகளாக இருக்கலாம், அதில் இருக்கிற உயிரினங்களாக இருக்கலாம், அதில் வந்து உயிரினம் வாழ்றது அப்படின்றது அதிசயமான சொல்லப்படுது. ஏன்னா சூரிய ஒளிப்படல் ஒன்று, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதனுடைய நீரினுடைய அழுத்தத்தில் வந்து மனிதனாலேயே அது உள்ளுக்கு இருக்க முடியல, மூணாவது பார்த்தீங்க அப்படியா அதில் வந்து நிறைய நச்சுத்தன்மையான ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இன்னும் பல சவால்களை எல்லாம் தாண்டி பார்க்கும் பொழுது அதனுடைய ஆழத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த உலகத்திலேயே இந்த நாள் வரைக்கும் ஒரு ஆழமான கடல் பகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா மரியானா ட்ரெஞ்ச் அப்படின்ற பகுதி தான் இந்த நிமிஷம் வரைக்கும் உலகத்திலேயே ஆழமான கடல் பகுதியாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஸோ இன்னும் பல ரிசர்ச் நடத்தப்பட்டு கொண்டிருக்குது, இன்னும் பல ஆய்வுகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்குது. இந்த மரியானா ட்ரெஞ்ச் அப்படின்றது உலகத்திலேயே வந்து நிறைய அதிசயங்கள், நிறைய உலகத்துக்கே பல கண்டுபிடிப்புகளை கொண்டு வர்ற ஒரு பகுதியாக இருக்குமென சொல்லப்படுது. ஆனாலும் அதனுடைய ஆழத்துக்குள்ளே வந்து மறுபடியும் போய் ஆராய்ச்சி செய்கிறது அப்படின்றது பல ஆபத்துக்களை கொண்டு வரும், பல ரிஸ்காக இருக்கும், பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகளை கொண்டு வரலாம் அப்படின்னு நம்பப்படுறதுனால அதில் வந்து அதிகமாக வந்து ஆராய்ச்சி செய்கிறதுகள் வந்து குறைவாகவே இருக்குது. ஸோ இந்த மரியானா ட்ரெஞ்ச் அப்படின்றத நான் இன்றைய தினம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மரியானா ட்ரெஞ்ச் அப்படின்றது வந்து உண்மையாகவே வந்து இந்த மரியானா ட்ரெஞ்ச் அப்படின்றது மிகவும் வந்து ஒரு அதிசயம் நிறைந்த பகுதி தானா, இல்லைனா இயற்கையாக வந்து ஒவ்வொரு இடங்களில் இருக்கிற ஒரு பிரதேசம் போல தான் மரியானா ட்ரெஞ்சும் இருக்குதா? உண்மையான சம்பவத்தை சொல்லியிருக்கிறேன். உங்களினுடைய கேள்விகள், உங்களினுடைய கருத்துக்கள், உங்களினுடைய சந்தேகங்கள், உங்களினுடைய எந்த ஒரு எண்ணமாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செய்யில் சொல்லுங்கள். இதுபோல் உண்மையான இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். Bye.